வணக்கம் மக்களே, இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞானி வளர்ச்சி தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக காணப்படும் APJ அப்துல் கலாம் அவரோட ஹிஸ்டரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஜெயின் உல்லாதீன் மற்றும் ஆஷி அம்மாவுக்கு மகனாக பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரமில் இருக்கிற ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தார். இவரோட பள்ளி பருவம் எல்லாமே ராமேஸ்வரமில் இருக்கிற தொடக்கப்பள்ளியிலே தான் படித்தார். இவர் குடும்பம் ஏழ்மையாக இருந்தாலும் சின்ன வயசுலேயே அவர் குடும்பத்துக்காக வேலைக்கு போனார். பள்ளி நேரம் தவிர மீதி நேரத்தில் செய்தித்தாளை விநியோகம் செஞ்சார். இவரோட பள்ளி நாட்களில் எல்லாரும் மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தார். அவரோட பள்ளி படிப்பை எல்லாம் முடிச்ச பிறகு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் காலேஜில் பிசிக்ஸை ஒரு குரூப்பை எடுத்து படித்தார். 1954 பேச்சுலர் டிகிரி இன் பிசிக்ஸை பட்டம் வாங்கினார். அண்ட் 1955 ஸ்டடிட் இன் ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்னை MITயில் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் அதே காலேஜில் மாஸ்டர் டிகிரியும் முடித்தார். அப்துல் கலாம் அவரோட ரிசர்ச் கெரியரை 1960 சயின்டிஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன் DRDOவில் இந்தியன் ஆர்மிக்காக ஒரு ஸ்மால் ஹெலிகாப்டரை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ரிசர்ச் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISROல சேட்டிலைட் லான்ச்சிங் டீம் SLV-3ஓட ஒரு முக்கிய பங்கா இருந்தார். 1980 SLV-3 ராக்கெட்டில் ரோகிணிவான் சேட்டிலைட்ல சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணார். இது அவருக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனைக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 1981 இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்ம பூஷன் விருதை கொடுத்தாங்க. 1963 இருந்து 1983 வரைக்கும் இஸ்ரோவில் நிறைய வேலையை செஞ்சுருக்காரு. 1999 அப்புறம் பொக்ரைன் நியூக்ளியர் டெஸ்டிங்கில் இம்பார்ட்டன்ட் கீ ரோலாக இருந்தார். இந்தியாவின் அணு ஆயுத வளர்ச்சி மற்றும் APJ அப்துல் கலாம் இதுவரைக்கும் 5 மிசைலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்மி ராக்கெட்டுன்னு பேரிட்டு இருக்காங்க. 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வின் பண்ணி இவர் 11வது குடியரசுத் தலைவர் ஜூலை 25ஆம் தேதி 2002 பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னாடி இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதை சென்ட்ரல் கவர்மெண்ட் இவருக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என பெருமையை பெற்றார். 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என எல்லாராலும் அன்போடு அழைக்கப்பட்டாங்க. 2007 திரும்ப குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட நினைத்த கலாம் நிறைய காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிட போறதில்லன்னு முடிவு செஞ்சு விலகிட்டாரு. APJ அப்துல் கலாம் இதுவரைக்கும் என்னென்ன விருதை வாங்கியிருக்காருன்னா 1981 பத்ம பூஷன் விருதை வாங்கியிருக்காரு. 1990 பத்ம விபூஷன் விருதை வாங்கியிருக்காரு. 1997 தேசிய ஒருங்கிணைப்பாளர் இந்திரா காந்தி விருதை வாங்கியிருக்காரு. 1998 வீர சங்கரா விருதை வாங்கியிருக்காரு. 2000 ராமானுஜர் விருதை வாங்கியிருக்காரு. 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்காரு. 2007 கிங் சார்லஸ் II பட்டத்தை வாங்கியிருக்காரு. 2009 ஹௌரவ் மெடலை வாங்கியிருக்காரு. 2010 பொருளியல் டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்காரு. 2012 சட்டங்கலி டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்காரு. அப்துல் கலாம் என்னென்ன புக்கை எழுதியிருக்காருன்னா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபம் என நிறைய புக்கை எழுதியிருக்காரு. APJ அப்துல் கலாம் அவரோட லைஃப்பை சாதாரணமாக அண்டு கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே இருந்தார். இவரோட பேச்சு இனிமையாகவும் அண்டு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதிர்கால இந்தியா இளைஞர் கையில் என அவர் சொல்லியிருக்காரு. கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க போராடுங்கள் என வார்த்தையை இளைஞர்கள் மனசில் வேறுண்ட செய்தவர் அப்துல் கலாம். 27 ஜூலை 2015 ஷில்லாங்கில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜிலே பேசின்னு இருக்கும்போதே மயங்கி கீழே விழுந்துட்டார். அங்கேயே இறந்தும் போயிட்டார். இது இந்தியாவுக்கே மிகப்பெரிய இழப்பு. உலக போற்றும் விஞ்ஞானி APJ அப்துல் கலாம் தன்னுடைய பொன்மொழிகளும் கவிதைகளும் வசனங்களும் எல்லார் மனசுலையும் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.